இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அண்மையில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு, மெரினா கடற்கரையில் போராட அனுமதி இல்லை, ஆனால் புதைக்க அனுமதி இருக்கிறது. எப்படி, எவ்வளவு உயர்ந்த தீர்ப்பு! அதை ஒரு திராவிட சுடுகாடு என்று சொல்லிவிட்டேன் என்று அவ்வளவு கொந்தளிக்கிறார்கள். நாங்கள் திராவிட சுடுகாடு என்று அவர்கள் தான் அண்ணாதுரை அவர்களை, பேரறிஞர் அண்ணா அவர்களை புதைப்பதற்கு, இது கடற்கரை அல்ல, இது கூவாத்து கரையில் இருக்கிற சுடுகாடு என்று எழுதியவர்கள் அவர்கள் தான், நான் அல்ல. ஐயா, கருணாநிதி அவர்களை புதைப்பதற்கு நள்ளிரவில் போய் நீதிமன்ற கதவை தட்டி போராடி உரிமையை பெற்றோம் என்கிறார்கள். இப்படி ஒரு பிரச்சனைக்காவது, மக்கள் பிரச்சனைக்கு நீதிமன்றத்தின் கதவை தட்டி நீங்கள் பெற்றுக் கொடுத்தது உண்டா? ஒண்ணு கிடையாது. இதுவே அகில உலக பெரிய சாதனை போல. எப்படி போராடி பெற்றோம்? அரசு சொல்லுது காந்தி மண்டபத்தில் புதைச்சா என்ன, காமராஜருக்கு பக்கத்தில் புதைச்சா என்ன, காந்தி மண்டபத்தில். ஆ, கொள்கை வேற. எங்க கொள்கை? திராவிட கொள்கையை. அதை ஒரே இடத்துல தான் புதைப்போம். இதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லல. அதுல இலக்கிய இலக்கண பிழை வேற. நான் சுடுகாடு என்று சொன்னது தவறா? இடுகாடு என்று சொல்லியிருக்க வேண்டுமா? தெற்கு காலக்கொடு. ஏழு பேரை விடுதலை செய்யறதுல ஐயா மாண்புமிகு அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் சொல்கிறார், தர்மவான் சத்தியவேந்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், பாதிக்கப்பட்ட ராஜீவ் காந்தி கொலையிலே அதில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்குதான், அவரோடு இறந்து போன குடும்பங்களிடத்திலே கருத்து கேட்டுத்தான் முடிவெடுப்பார்களாம். இப்போ தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு அப்படித்தான் கருத்து கேட்குறீங்களா? ஒவ்வொன்றுக்கும் இப்படி கருத்து கேட்டு கருத்து கேட்டு தான் நிறைவேற்றீங்களா? ஒரே ராத்திரியில் 8 மணிக்கு பணம் செல்லாதுன்னு பிரதமர் எல்லாத்தையும் கருத்து கேட்டு தான் சொன்னாரா? எல்லாம் அப்படி தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? கருத்து கேட்டு எல்லாத்தையும் கேளுங்க. நீங்கள்லாம் காலையில் மந்திரியாக இருக்க முடியாது, கீழே இறங்கி வாங்கங்கிறான். என்ன கருத்து? காங்கிரஸ் கட்சி இதில் கருத்து சொல்லுகிறது, ராஜீவை கொண்டு விட்டார்கள் என்று, ராஜீவ் இறந்து போவார், ராஜீவ் கொல்லப்படுவார் என்று காங்கிரஸ் கட்சியில் அத்தனை பேருக்கும் தெரியும். யாராவது மறுத்து சொல்ல சொல்லுவா? வாழும் சாட்சியாக, சத்திய சான்றாக அதே காங்கிரஸ் கட்சியில் என்னுடைய மதிப்பிற்குரிய மாமா திருச்சி வேலுச்சாமி இருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தெரியும். ஒரு நாட்டின் முன்னாள் பிரதமர், அவர்கள் கூட்டணியின் கட்சியினுடைய தலைவர், தற்போதைய இந்திய நாட்டின் பிரதம வேட்பாளர், அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு பேச வர்றார், தமிழ்நாட்டிற்கு. பாருங்க, காங்கிரஸ் கட்சியின் தலைவர், பிரதம வேட்பாளர், மாநிலத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் அம்மையார் ஜெயலலிதா. நீங்க அவர் வரும்போது அவரோடு சேர்ந்து மேடையில் ஏறி பேசுவது மரபு. ஏன் போகல? தெரியும், போனா சத்ருன்ட்டு. திருச்சி மாமா வேலுச்சாமி எழுதுற புத்தகத்துல முதல்ல இந்த செய்தி வந்த பிறகு யாருக்குமே தெரியல இந்த செய்தி, ராஜீவ் இறந்து போயிட்டாருன்னு. அவர் கட்சியினுடைய தலைவர், அப்போது அவர் சுப்பிரமணிய சாமி கட்சியில் இருக்கிறார். யாரு? வேலுச்சாமி அவர்கள். எடுத்தவன அழைப்பு, அந்த முனையில் அழைப்பை எடுத்த உடனேயே ஐயா சுப்பிரமணிய சாமி சொல்றார், என்ன ராஜீவ் காந்தி இறந்துட்டாரு. அவருக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அந்த கேள்வியை அவர் கேட்கிறார், நம்ம கேட்கல, அதுக்கு பதில் இல்லை. திருடர்கள், திராவிட திருடர்கள் என்ன செய்வாங்கன்னா தாலி எடுத்துட்டு ஓடுவார்கள். மக்கள் திரண்டு ஓடும்போது கூட்டத்தில் அவனும் சேர்ந்து ஆ திருடன் ஓடுறான் ஓடுறான்பா. அது மாதிரி உலகத்திற்கு முன்பு சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டார், விடுதலை புலி தான் கொண்டுட்டாங்க. யாருமே இன்னும் சொல்லலை, அதை கண்டுபிடிக்கலை, அதை புலனாய்வு செய்யலை, அது நிரூபிக்கப்படலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். எப்படி தெரியும்?
ஐயா மணியரசன் அவர்கள் சொன்னது போல விசாரிச்ச புலனாய்வுத்துறை அதிகாரி தியாகராஜன் சொல்றார், தன்னை உணர்ந்து வருந்தி சொல்றார், நான் வந்து தவறா பதிவு செய்துட்டேன். அது காலங்கடந்து வந்தாலும் அது வந்துட்டது, அதை கவனத்தில் எடுக்கணும். நீதியரசர் கேட்டி தாமஸும் அதே போல கருத்தை பதிவு செய்கிறாங்க. நமது பிள்ளைகள் குற்றமற்றவர்கள், அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் அவர்களெல்லாம் இறந்து போனார்கள். இந்திய பாரத ரத்னம் அவருக்கு தகுதி வாய்ந்த ஒரு தலைவர் இருக்காரு இலங்கையில், யாரு, ராஜபக்சே. அவர் சொல்றார், ராஜீவ் கொலையாளிகளை நாங்கள் தண்டித்து விட்டோம், நாங்கள் காத்திருக்கிறோம் உங்களை தண்டிப்பதற்காக. நம்மை சுற்றிய நண்பிற்குரியவர்களே, நறுமை உடன் பிறந்தவர்களே, ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஆபத்தான கட்டமைப்பு உருவாக்கப்படுது. அதை நீங்க கவனிக்கணும். எல்லா திராவிட கட்சிகளும் ஒன்றிணைந்து தமிழ், தமிழர், அவன் பேசுறதெல்லாம் தமிழ், தமிழர், தமிழர் உரிமை, ஆமா, அதையே நீங்கி பேசும்போது ஆபத்தானது, இவர்களை நசுக்க வேண்டும், இவர்கள் வளரக்கூடாது, தமிழ் தேசிய வியாதி என்றெல்லாம் பேசுவதை நீங்க பாக்குறீங்க. தமிழுக்கும் தமிழருக்கும், தமிழர் நிலத்திற்கும், தமிழர் உரிமைக்கும், இல்லை ஈழ விடுதலைக்கோ, ஈழ விடுதலையை முன்னெடுத்த அந்த போராட்ட போராளிகளுக்கோ எந்த இடத்தில் நாம் எதிராக இருக்க முரண்பட்டிருக்கோம், பிறகு எதற்காக நம்மளை எதுக்கணும், எதுக்கு விமர்சிக்கணும், அந்த இடத்தை யோசிச்சு பார்க்கணும். இந்த தமிழ் தேசிய அரசியல், தமிழர் தாய் நிலத்தில் தமிழ் இனத்தின் எழுச்சி மிகுந்த பெரும் குறியீடாக இருப்பது பிரபாகரன், அது ஒன்று தெரியுது. தமிழ் இளம் தலைமுறையினிட்டு வீரமிகு எழுச்சிமிகு குறியீடாக உள்வாங்கப்பட்டிருப்பது பிரபாகரன் என்ற பெரும் வடிவம், பிறகு வீரப்பன் என்கிற தமிழ் நிலத்தில் பிறந்த ஒரு மகன். இதையெல்லாம் என்ன சொல்றான், அவன் மாயாவி, அவன் சந்தன கடத்தல்காரன், அவன் சந்தன் யானையை சந்தத்தை கடத்தியவன், யார், வீரப்பன், அவன் கடத்தல்காரன், கோயில் சிலைகளை, பல சிலைகளை கடத்திய தீனதயாளன் தொழிலதிபர். எப்படி இதை இந்த இதை நல்லா விளங்கிக்கொள்ளும், இந்த ஊடகங்கள் எப்படியெல்லாம் பேசுது, எப்படியெல்லாம் பரப்புது என்பதை பார்க்கணும். அவர்களே சொல்கிறார்கள், தமிழ்நாடு தமிழருக்கே என்று நாங்கள் முழக்கத்தை முன்வைத்து விட்டோம். சரி, அதே நாங்கள் சொல்லும்போது ஏன் எதிர்க்கிறீங்க, பதில் இல்லை. தமிழ்நாடு தமிழருக்கே என்றால் அதை ஆளுகிற உரிமையும் அவருக்கே தானே, ஆளுகிற உரிமை அயலா இருக்கேவா, இதுக்கு பதில் இல்லை. இப்ப அவன் என்ன முடிவெடுத்திருக்கிறான்னா, பிரபாகரன் என்ற பிம்பத்தை சிதைப்பது, அதுக்கு திட்டமிட்டு வேலை செய்வது, ஈழத்தில் நடந்த படுகொலையை மறைப்பது, அதுக்கு யாரு, ஒரு நாரதர் இருக்கிறார் சுப்பிரமணிய சாமி, எங்க கட்டை அடிச்சுட்டு எங்க நிப்பாருன்னு தெரியாது, திடீர்னு சம்பு மகாதேவா நாராயணா என்று வந்து நின்று அவர் சொல்றாரு, என்னைய நான் எலியா, நானே எலினா நீ என்னது, நீ மூட்டை பூச்சி, அது எங்க, அதுதான் எங்கிருந்து கிடைக்குது, எங்கன கிடைக்குது, எவனை கிடைக்குதுன்னு தெரியாம கடிச்சிட்டு இருக்கு. நான் உன்னை மாதிரி இசட்டு பிரிவு, செட்டு பிரிவு, ஒய் பிரிவு வச்சுதான் சுத்திட்டு இருக்கேன்னா இந்த நாட்டில், பயம் இல்லாம சொந்த நாட்டில் நடக்க துப்பு இல்லை. ஒத்த ஓட்டு மக்களை சந்திச்சு கூட கூட்டிட்டு இருக்க சந்திரலேகா கூட உனக்கு ஓட்டு போடாது, நீ வந்து ஒரு கருத்து பேசிட்டு வெற்றி கொண்டான, அவர் என்ன பண்ணிட்டார், ஐயா வெற்றி கொண்டான அனாதை பெண் பேசி விட்டார், இது நான் சொல்லல அவர் கருத்து, வெற்றி கொண்டான ஐயாவை வந்து அனாதை பெய என்று சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டார், அதுக்கு வெற்றி கொண்டான ஐயா பேசுறார், ஏண்டாடே நான் அனாதையா, நான் ஜெத்தா என் கட்சியின் லட்சக்கணக்கான தொண்டை அழுவான், என் பொண்டாட்சி உள்ள அழுவும், என் தலைவன் அழுவான், ஆனால் நீ ஜெத்தா அப்படியா, ஏண்டா அனாதை பயலுக்கு பிறந்த அனாதை பயல, நீயே எந்திரிச்சு அரை மணி நேரம் அழுதுட்டு படுத்தா தாண்டா, இது 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 நான் சொல்லல, இது ஐயாவோட கருத்து, வேற ஐயா வெற்றி கொண்டவனோட கருத்து, அந்த கருத்தை நானும் அமோதிக்கிறேன்.
திடீர்னு பாரத ரத்னா விருது இருக்கிற ராஜபக்சே கொடுக்கணும். கருத்து காரணம் என்ன? நெல்சன் மண்டேலா உலக சமாதானத்துக்கான விருது. அவன் தன்னுடைய இன மக்களின் விடுதலைக்கு போராடி 27 ஆண்டுகள் தனியுச் சிறையில், கொடுமை சிறையில் இருந்து மனநலம் பாதிக்கப்படாமல் திருப்பி விடுதலை ஆகி வந்த அந்த நாட்டின் அதிபராக இருந்த ஆண்டு. அவன் ஒரு வரலாற்று நாயகன். இந்திய குடிமகன் அல்லாத பெரிதொரு மகனுக்கு கொடுத்தது பாரத ரத்னா விருது, உயர்ந்த விருது கொடுத்தது அவருக்கு. தமிழின மக்களை திட்டமிட்டு படுகொலை செய்து அழித்து ஒழித்த காரணத்திற்காகவே ராஜபக்சேக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும்ட்டு நாட்டின் தேசப்பிதா அண்ணல் காந்திக்கு அடுத்த பிறவி சுப்பிரமணிய சாமி சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்? இந்த கருத்தை நாம் சாதாரணமாக புறந்தள்ள முடியாது. அந்த கருத்தை அப்படியே பேசி பேசி வலுவடைய செய்து அதை கொண்டு வருவார்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்திய இலங்கைக்கு விடுதலை புலிகளை அழித்து பாதுகாப்பு கொடுத்தவர். அப்ப 170,000 மக்களை கொன்று குவித்ததை மறைப்பது, அது இனப்படுகொலையோ அங்க போர்க்குற்றமோ ஒண்ணுமே கிடையாது, அது நடக்கவே இல்லை. அவர் ஒரு மனித புனிதர், ஆகப்பெரும் தூயவர், அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்கள் என்று பேசுவது. அவருடைய அழைப்பின் பேரில்தான் அவர் இந்தியாவுக்கு வந்திருக்கார். இந்திய நாட்டின் மிக உயர்ந்த அமைச்சர்கள், தலைவர்கள் எல்லாரையும் சந்திச்சுட்டு போறார். இப்ப அடுத்து இலங்கையின் அதிபராக அவரை கொண்டு வருவதற்கு எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிருச்சு. இங்க தமிழக ஊடகங்கள் அவரை பேட்டி எடுக்குது. அவர் சொல்றார், யாரு? ராஜபக்சே ஐயா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிரபாகரன் இருந்திருந்தால் நிறைய தமிழர்களை கொண்டிருப்பான். அவர் சொல்றார், இவர் என்ன செஞ்சிருப்பார்? காப்பாத்திருப்பார். இதெல்லாம் தமிழர்கள், தமிழர் ஊடகங்களில் பேசப்படுது. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என்னுடைய பேச்சை, என்னுடைய பேட்டியை இலங்கையில் ஒரு ஊடகத்தில் ஒளிபரப்பிவிட முடியுமா என்று நீங்க யோசிச்சு பாருங்க. தமிழன் தொலைக்காட்சியில் என் பேச்சை அண்ணன் தலை கொட்டுவதையும் ஒளிபரப்புகிறார். ஆனால் ஈழ தமிழ் மக்கள், நம்ம இன உறவுகள் அந்த பேச்சை கேட்க முடியாது. அப்ப எப்படி கேட்கறா? வீட்டு மேல ஒருத்த மாடியிலேறி உட்கார்ந்துருக்கான், மீதி பேரெல்லாம் வீட்டுக்கு வந்து பேச்சு கேட்கிறான். ராணுவம் வர்றதா இருந்தா டக்குன்னு இறங்கி ஓடியா இருந்தா அமர்த்திடுறான். எவ்வளவு நெருக்கடி இருக்க, பேச்சு கேட்க முடியாது. ஆனால் இங்க ராஜபக்சே ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சியில வந்து பேசி பேட்டியை கொடுத்து தமிழ் இனத்திற்கு எதிராக தன்னை நியாயப்படுத்தி, போரை நியாயப்படுத்தி, படுகொலையை நியாயப்படுத்தி பேசிட்டு போயிட முடியுது. அதான் அண்ணன் மன்சூர் அலிகான் சொல்றாரு பாருங்க, எல்லா உணர்வும் செத்த ஒரு ஈன கூட்டமாக நம்ம ஆயிட்டோம். டக்ளஸ் தேவானந்தா பேட்டி கொடுக்குறான், அவர் கேள்வி கேட்கிறான். இந்திய ராணுவத்தை எதிர்த்து போரிட்டு தோக்கடிச்சிட்டோம்னு சொன்ன பிரபாகரன் இறுதி போர்ல ஏன் வெல்ல முடியலங்கிறான். உன்னை மாதிரி அயோக்கிய பைய, துரோகி, காட்டி கொடுக்குற பைய, இதெல்லாம் இருந்தா எப்படி வெல்ல முடியும்? சண்டை சிங்களனுக்கும் தமிழனுக்காக இல்ல, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சண்டை தமிழர்களுக்கும், தமிழீழ விடுதலை போராளிகளுக்கும், சர்வதேச நாடுகளுக்குமாக மாற்றப்பட்டு விட்டது. அதான் உண்மை. அவனே சொல்றான், ராஜபக்சே சொல்றார். என்ன சொல்றார்? 20 நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரில் விடுதலை புலிகளை வீழ்த்த முடிந்தது என்று சொல்றார். அத ஒண்ணு புரிஞ்சுக்கணும், 20 நாடுகள் படை கொண்டுதான் விடுதலை புலிகளை வீழ்த்த முடியும் என்கிற வலிமையில் விடுதலை புலிகளை கட்டமைத்து வைத்திருந்தார் பிரபாகரன் என்பதை புரிஞ்சுக்கணும். அந்த போரில் வெல்வதற்கு இந்திய நாடு பேருதவி செய்தது என்று சொல்ற. 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனாக கொட்டி கொடுத்தது இந்தியா. இலங்கை ராணுவத்தால் நமது மீனவ சொந்தங்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது புணத்திற்கு நெத்தியில் பொட்டு காசாக வைக்க ₹1 கொடுக்காத இந்த நாடு, இந்த அதிகாரம், இந்த அரசு 80,000 கோடியை கொட்டி கொடுத்தது. இதே நம்ம சொல்லல, அந்த நாட்டு அமைச்சரே பாராளுமன்றத்தில் சொல்றார், இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்து முடித்தோம். இது ராஜபக்சே கோத்தபாயுடைய கருத்து பதிவு. அவங்களே சொல்றாங்க, ஒத்துக்கிறாங்க. திட்டமிட்டு அந்த பிம்பத்தை சிதைக்கிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள். எங்கள் ஐயா மணியரசன் அவர்கள் சொன்ன கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. எவர் மரணமும் எங்களுக்கு மகிழ்ச்சியானதல்ல.
அதை தலைவர் பிரபாகரனே ஒத்துக்கொண்டார். அது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வு, ஒரு துன்பியல் சம்பவம் என்று சொல்றார்.